அன்றைக்கி ஒரு நாள் சவர்மா சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம வந்திருக்க கடை வந்து பார்த்திங்கன்னா சவர்மான்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது சீனிவாச ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. உடுமலைப்பேட்டை சீனிவாச ஸ்கூல் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து சவர்மா வந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கபாபிலேருந்து எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நமக்கு உடனே வேணும்னாலும் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாவது ரெடியாக எல்லாமே க்ரில்லு கபாப் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 பேர் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. உள்ளே வந்து ஃபெசிலிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கேங்காக உட்காந்து நல்ல ஒரு பிளேஸ் சொல்லலாம். உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா சவர்மா வந்து முன்னாடியே வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போகும்போது கரெக்டாக 11 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி சவர்மா எனக்கு ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு வீடியோ எடுத்துட்டு உள்ள போனேன். உள்ள போனேன் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மீன் வெல்கம் பண்ணிச்சுன்னு சொல்லாங்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் போனோம், நம்ம ஜெய்பண்ண கூட தான் போயிருந்தோம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக முன்னாடி வச்சுருந்தாங்க. செம்ம டிப்ரெஷனாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த கடைக்கு போய் அந்த மீனை 2 நிமிஷம் பார்த்தாலும் செம்ம டிப்ரெஷன் இறங்கிச்சுன்னு சொல்லுவாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த கடைக்கு போனது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கபாப் ட்ரை பண்ணியிருந்தேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மைனஸ்லாம் வந்து நல்லாவே நார்மலாக இருக்கிற மாதிரி டேஸ்ட்டு வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவே இந்த கபாபுங்கிறது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். நான் எடுத்து மைனஸில் தொட்டு ஒரு வாய் வச்சேன். வச்ச உடனே அந்த மைனஸோட தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு, அப்படியே ஒரு மின்மய அப்படியே டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ அவ்வளோ பக்கவாக கொடுத்துருந்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சவர்மா நான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள், அது வந்துடுச்சு ரெடியாக இருந்தங்காட்டி அதையும் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா பிரிக்கும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பாதி அதோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் கீழே வந்துருச்சு. அந்த டஃப் இருக்கிற இது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சவர்மா மட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நியூஸ் பை வியூவர்ஸ்.